இருக்கிற ஜனங்களை என்ன செய்ய மாட்டாரா? தள்ளாட விட மாட்டார், வெக்கப்பட விட மாட்டார், கலங்கி போக விட மாட்டார். சங்கீதம் 55:22 வாசித்து பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். யார் இந்த நீதிமான்? கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறவன். இந்த நீதிமான் வந்து சந்தர்ப்ப ஜபிக்கிறவன் அல்ல, இவன் சந்தர்ப்பவாதி கிடையாது. சில நேரத்தை நாமும் ஜபிப்போம், எப்பன்னா பிரச்சனை தலைக்கு மேல போகும்போது என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது, ஜபம். எங்கெங்கயும் முட்டி மோதி பார்த்துருப்போம், ஒன்னும் சுக்கு நடந்திருக்காது. இப்ப அவர் வழி இல்லாம என்ன பண்ணிருப்போம். நான் சொல்றது அந்த ஜப வாழ்க்கை அல்ல. இந்த நீதிமான் யாருன்னா, அதே 55 சங்கீதம் நீங்க 17 நினைக்கிறேன் வாசிங்க. அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அந்தி சந்தி மதியான வேளையிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இவர் தான் அந்த நீதிமான். இவர் பிரச்சனை வரும் பொழுது ஜெபிக்கிற சந்தர்ப்பவாதி கிடையாது. வழக்கமாவே அந்தி சந்தி மதியான வேளையில, இது என்னது அந்தி சந்தி மதியான வேளை, காலையில இரவு பகல் 3 குறைஞ்சபட்சம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாரோ, வாரத்துக்கு 3 நேரமா, வாரத்துக்கு 3 நேரமா, தினம் 3 நேரம். நமக்கு தெரிஞ்சதுல தினம் 3 நேரத்துக்கு இதுதான் நமக்கு கரெக்ட், அது கரெக்டாக செய்யணும். அதில் ஓவர் டைம் வேற பார்ப்போம். இதில் இதில் என்ன பண்ணுறோம், ரெகுலர் டைம் 3 போக கொஞ்சம் ஓவர் டைமும் சேர்த்திக்கிறோம், 4, 5, 6 ஏகப்பட்ட டைம் சேர்த்திக்கிறோம். இதெல்லாம் பர்ஃபெக்டாக செய்வோம், ஜபம் மட்டும் என்ன செய்யறது இல்லை. இந்த மனுஷனை பாருங்களேன், அந்தி சந்தி மதியான வேலை தியானம் பண்ணி முறையிடுகிறேன், அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். இந்த நீதிமான தான் கர்த்தர் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒரு ஜப வாழ்க்கையை மாறணும். சில பிரச்சனைங்க வாழ்க்கை களம் கிடைக்கும். இதை தள்ளாடுது அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல் தள்ளாடுகிறது அப்படின்னா, சில பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யறன்னு தெரியாமல் கலங்கி நிற்போம், பதறுவோம். ஐயோ என்ன, சில பேர் பாருங்க எப்போ வர பதறிட்டு இருப்பாங்க, ஐயோ என்ன செய்யறது, ஏது செய்யறது, இதெல்லாம் தள்ளாடுகிற கேஸ். நல்லா புரிஞ்சு, ஜெபிக்கிறவன் பதறமாட்டான், ஜெபிக்கிற என்ன செய்ய மாட்டான், பதறமாட்டான். அப்படின்னா அப்படியே கண்டு காணாமல் இருக்க மாட்டான், அப்படி கிடையாது, ஜெபிப்பான், கர்த்தர் சொல்லுகிறதை செய்வான். அல்லேலூயா. அவன் தான் ஜெபிக்கிறவன். ஆனா பிரச்சனை ஒன்று வந்த உடனே கலங்கிடுவோம், திகச்சு போய் நிற்போம், என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது, என்ன முடிவெடுக்குன்னு தெரியல. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, ஜபம் இல்லை. என்ன இல்லை, ஜபம் இல்லை. சில நேரத்தில் என்ன என்ன முடிவுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் ஜபித்தால் சமாதானம் இருக்கும். லேலூயா. கலங்கி நிற்க மாட்டோம், பதறி நிற்க மாட்டோம், தடுமாற மாட்டோம், வெக்கப்பட்டு போக மாட்டோம். இதெல்லாம் தள்ளாடுகிறதுன்னு சொல்லுங்க வேதம். அப்போது நம்ம அந்தி சந்தி மதியான வேளையில் ஜபித்த சங்கீதக்காரனை போல ஒவ்வொரு நாளும் நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபிக்கிற 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 ஒரு மனிதனாக நாம் மாறுவோமானால், நம்ம வாழ்க்கையில் எத்தனை பாரங்கள் வந்தாலும் அதை நாம் ஜெபத்தில் இறக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆதரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்ற ஒரு வார்த்தையை வாசிங்கினேன், 94 சங்கீதத்தில் 18 வாசிங்க. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என்னவா, என் கால் சறுக்குது நீங்க சொன்ன உடனே அங்கிருந்து கிருபை வந்து என்ன செய்தான், இவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு எனக்கு தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூப்பிட்ட பக்கத்துக்காரனோட வரமாட்டான் சில நேரத்தில், இல்ல சில நேரத்தில் அடிக்கடி வர ரிலேஷன் கூட நெருக்கங்கள், ஒரு பிரச்சனை வரும்போது ஃபோன் அடிப்போம், அப்போதான் அது அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கும், நாட் ரிஜபிள் இருக்கும், அட்டன் பண்ணாலும் இப்போ வர முடியாது மச்சான் அப்படின்வான். ஏன், ஏதோ தேவை கூப்பிடுறான், இப்போ போன சிக்கிக்குவோம் போல இருக்குது, அப்பப்போ வர உறவு கூட என்ன செய்யாது, வராது. ஆனால் நம்ம ஜெபிக்கிறனா இருந்தால் கால் சறுக்குதுன்னு போதே என்ன தாங்குதான், கிருபை. ஆண்டவரே என்னால் முடியலப்பா, என்னால் தாங்க முடியல, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு நிந்த அப்படின்னு ஒரு ஜெபிக்கிற பிள்ளை கதறும் பொழுது கர்த்தர் கிருபை என்ன செய்யும், தேவ சமாதானத்தை கொடுக்கும். எந்தெந்த பிரச்சனை நெருக்குதோ ஒன்று அதிலிருந்து விடுதலை கொடுப்பார், அல்லது அதை கடந்து தான் போக வேண்டும் என்று கர்த்தர் சித்தமாயிருந்தால் கடந்து போக பலன் தருவார். அல்லேலூயா. மொத்தத்தில் வெக்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, கர்த்தர் உடனே விடுதலை கொடுப்பார், இல்லை நம்ம அந்த அழுகையின் பள்ளத்தாக கடந்து தான் போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு பலன் தருவார்,
தைரியப்படுத்துவார், வார்த்தையினால் தேற்றுவார். நாம் தைரியம் கொண்டு அதுவரை கலங்கின நாம கிருப வந்த உடனே தைரியம் கொள்ளுவோம், எழும்புவோம், அந்த பிரச்சனைகள் கடந்து செல்வோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து கர்த்தர் வச்சு செழிப்பானத்தை பெற்றுக் கொள்வோம். நமக்கு தேவை கர்த்தர் முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. நம்ம பலிபீடத்தை செப்பனிடணும், உடஞ்சு போன பலிபீடத்தை அப்படியே வச்சுட்டு காக்கா ஓட்டக்கூடாது, ஈ ஓட்டக்கூடாது. பலிபீடத்தை செப்பனிட்டு ஜெபிக்கிறவளாய் மாறி 21 நாள் முடிவில் நம்ம ஜெப வாழ்க்கை மறுரூபமாகுமானால், நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் செழிப்பான இடத்துக்கு தான் கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் பிள்ளைகளை ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டாருங்க, தன் பிள்ளைகளை ஒரு நாள் வைக்கப்படுத்த மாட்டார். ஆக தேவனை தேடுகிற பிள்ளைகளை அவர் தள்ளாடு விடுகிறவர் இல்லை. அப்போ நெருக்கங்கள் வரும் பொழுது எப்படி நம்மளை டீல் பண்ணுறாரு? போராட்டம் கட்டாயம் என்ன செய்யும், வரும். நெருக்கல் கட்டாயம் வரும். ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது அவங்க தள்ளாடவும் விடமாட்டார், அதே சமயம் அற்புதமாக என்ன செய்வார், நடத்துவார். அப்போ அந்த பிரச்சனையில் தேவ நம்மை எப்படி நடத்தி கொண்டு செல்கிறார்? ஒரு சம்பவத்திலிருந்து சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வாசிங்க யாத்திராகமம் 13:17-18 வாசிங்க. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். இந்த காரியம் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கர்த்தர் அற்புதங்களை தான் காண்பித்து பார்வோன் இருதயத்தை அவர் சரிபடுத்தி இப்போ விடுதலை ஆக்கி என்ன செய்கிறாரு, கொண்டு வரார். இப்போ எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுறாங்க. எங்கே பயணம் பண்ண போகிறாங்க? கானானுக்கு. கானானுக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட்டு ஈஸியான வழி, இன்னும் சொல்லப்போனால் ரெகுலராக ஜனங்கள் உபயோகப்படுத்துகிற வழி பெலிஸ்து தேசத்தின் வழியாக போவது தான் ஜனங்கள் சாதாரண பயன்படுத்துகிற வழி. இப்போ அந்த வழியில் போகிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரம் எங்கே போயிடலாம், கானானுக்கு போயிடலாம். ஆனால் கர்த்தர் அந்த வழியில் என்ன செய்யலை, நடத்தாமல் செங்கடல், சிவந்த சமுத்திரம் அப்படின்னா செங்கடல் அது, அந்த வனாந்தர பகுதியிலே நடத்தினாராம். ஏன் அப்படி அப்படின்னா, இவர்கள் பெலிஸ்து தேசத்து வழியாக போனால் அவனுக்கு ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பிடிக்காது. உடனே என்ன பண்ணிடுவான், யுத்தத்துக்கு வந்துட்டா ஜனங்கள் மனமடிவாகி விடுவார்களோ என்று கர்த்தர் நினைத்து இவர்கள் நன்மைக்காக தான் இவர்களை அந்த வழியில் கொண்டு போகாம செங்கடல் இருக்கிற வனாந்தர வழியாக கொண்டு வந்தார். இவர்கள் நன்மைக்காக தான் கொண்டு வந்தார். ஆனால் அங்கே போகும்போது செங்கடல் இருக்கிற வனாந்தர பகுதியில் தான் போறாங்க, இவனுக்கு செங்கடல் இருக்கிறது தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு அந்த வழியில் போனா கடலை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதுங்களா? கர்த்தருக்கு தெரியும், இந்த பாதையில் நடத்துனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் கரைக்கு தான் வருவாங்க. கரையிலிருந்து அக்கறைக்கு என்ன செய்வங்க போகணும், கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் இவர்கள் விரும்புகிற பாதையில் கர்த்தர் அவர்களை நடத்தவில்லை. லேலூயா. இதில் ஒன்று கற்றுக்கொள்ளணும், சில நேரங்களில் நம்ம விரும்புகிற பாதையில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நடத்த மாட்டார். அது நமக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நமக்கு என்ன செய்யாது, நம்ம திட்டம் போட்டிருப்போம் இப்படி தான் இருக்கணும், நம்ம அவருக்கு ஆர்டர் போடுவோம், ஆண்டவரே எனக்கு இப்படி தான் வேலை இருக்கணும், என் எதிர்காலம் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இப்படி தான் வரணும், எனக்கு பிரச்சனை இப்படி தான் மாறணும். கர்த்தர் பார்த்தீங்கன்னா செக் வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த செஸ் போர்டு விளையாடுவாங்க பார்த்துட்டீங்களா, எங்கே போனாலும் செக் வைப்பாங்க. அது போல் நம்ம இப்படி தான் போனால் அங்கே ஒரு செக் வைப்பார், இப்படி தான் வருவோம் இங்கே செக், எல்லாம் செக் வச்சு அவர் பார்த்தீங்க நம்மளை டைவெர்ட் பண்ணுவார். அதுதான் நமக்கு பிடிக்காது. நமக்கு தேவன் நடத்துகிற பாதை என்ன செய்யாது, பிடிக்காது. ஏன்னா அந்த பாதையில் பரிசுத்தம், ஆவிக்குரிய காரியங்கள், நித்திய ஜீவனுக்குரிய பாதை, இதெல்லாம் இருக்கு, இடுக்கமான வாசல் வேற. அது நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. நமக்கு பிடிச்ச பாதையில் கர்த்தர் நடத்தணும்னு விரும்புகிறோம், அது ஒரு கால் என்ன செய்யாது, நடக்காது. நமக்கு பிடிச்ச பாதையில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஆனால் அவருக்கு பிடிச்ச பாதை நடத்துவாரானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் பெலிஸ்து தேசத்தை நடத்தலை, அந்த பாதை நடத்தினே அவன் தள்ளாடுவான், அந்த பாதையில் போனா மனமடிவாவான், அந்த பாதையில் போனா இவன் வாழ்க்கையே சூன்யமா மாறிடும். இவன் திரும்பி எங்க தான் ஓடி போவானா,
எகிப்துக்கு போயிடுவான், மனமடைவான். கர்த்தருக்கு தெரியும் இவனுக்கு இன்னைக்கு தெரியாது, இந்த தேசத்து வழியா போனா சீக்கிரமா காரணம் போயிடலாமேனு. ஆண்டவர் இந்த பாதையில போனா இவன் உடஞ்சு போயிடுவான், ஒன்னிலாம ஆயிடுவான்னு. அதனாலதான் கர்த்தர் திருப்பினார். சில நேரத்துல நீங்க செய்யற சில ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் தரல, நீங்க விரும்புகிறத சிலதை கர்த்தர் தடுக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களை தள்ளாட விடாதபடி பாதுகாக்கத்தான் தடைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா.